கன்னியாகுமரி மாவட்டம் வாணிகக்குடியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்தவரும் செல்வம் என்ற முதாட்டி அரசு பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட சம்பவத்தில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட மூவர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மூதாட்டி பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட செயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், குமரி மாவட்டத்தில் மீன் விற்பனை செய்து வந்த தாய் ஒருவரை பேருந்து நடத்துனர் இறக்கிவிட்டதாக கூறப்படும் நிகழ்வானது தன்னை அதிர்ச்சியடைய வைப்பதாக கூறியுள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்காக கட்டணமில்லா உரிமைச் சீட்டை வழங்கி அதனை நடத்துனர்கள் திறம்பட செயல்படுத்தி வரும் இக்காலத்தில் ஒரு நடத்துனரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எல்லோரும் சமம் என்ற பரந்த உள்ளத்துடன் நம் அனைவரது எண்ணமும் செயலும் அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே போக்குவரத்து துறையின் கன்னியாகுமரி மாவட்ட துணை இயக்குநர் ஜெரோலின் சம்பந்தப்பட்ட மூதாட்டியை நேரில் சந்தித்து நடத்துனரின் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தாா்.